ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷிஃபானி வ்ளாக்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம். கிரேவி, தொக்கு, எது வேணாலும் சொல்லிக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக வந்திருந்துச்சு. இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது பண்ணுறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சோம்போட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் ஒன்றுக்கு நாலாக கீறி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை வந்து எண்ணெயோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்துட்டு அடுத்ததாக ஒரு தக்காளி, அதையும் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. புளிப்பு தூக்கலாக வேணும்னா நல்லா புளிச்சு நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இல்லை கம்மியாக போதும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நார்மலாக இருக்கும்ல, நல்லா பழுக்காமல் நார்மலாக இருக்கும்ல, அந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க. அதுலேயும் பாதி எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி மஷ்ரூமில் வந்து பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இதுவுமே நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதுவுமே ட்ரை பண்ணுறேன். ஆனால் டேஸ்ட்டு நல்லா வந்துருந்துச்சு. காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுக்கு வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்து வச்சிருக்கனால நான் தனியாக மஞ்சத்தூள் சேர்க்கலை. நீங்கள் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தனால கரம் மசாலா சேர்க்கலை. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வேக வைக்கணும். கலந்துட்டு நம்ம ரெசிபியோட ஹீரோவை சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து முதலே ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. முதல்ல கொஞ்சமாக சேர்த்துட்டு அது சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு அந்த பிரியாணியை விட இந்த தொக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மஷ்ரூம் வந்து மசாலாவோட நல்லா கலந்து விடுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உப்பு வந்து மஷ்ரூமை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருந்துச்சு. தண்ணியும் வற்றி ஒரு மாதிரி ட்ரை நம்ம தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதை இப்போது கொத்தமல்லி தழை தூவிடுங்க. ஃபைனலாக பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப டேஸ்ட்டாக, அட்டகாசமாக இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு அந்த பிரியாணி, நம்ம சேனலில் பிரியாணி ரெசிபி செக் பண்ணி பாருங்கள். அந்த பிரியாணியை விட இந்த தொக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஷிஃபானி விளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.